நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
Thank you, ma'am. ரோஹிணி, ரொம்ப அழகாக பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ. எனக்கு ஏதாவது சொல்லணுன்னா எனக்கு ரெண்டு மூணு டிக்ஷன் மட்டும்தான். பூசு தாயே, பூசு தாயே, பூசி தாயே இல்லை, பூசு தாயே, பூசு தாயே. அதே மாதிரி மாத்து தாயே, மாத்து. அதே மாதிரி கசிய யா வேண்டாம், கசிய. அதுவே சிங்கிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, அதனால நான் டைரக்டாகவே ஸ்டார் கொடுத்துட்டேன். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பாட்டோட க்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தி மினிட் யூ ஸ்டார்டட் அப்படியே வந்து எவ்ரிபடி வாஸ் ராக்கிங் டு யுவர் சாங். பிரமாதமாக பாடினீங்க. அண்ட் ஐ எம் ஆல்சோ கோயிங் வித் எதுக்கு முதல்லையே ஸ்டார்ஸ் வந்தது சொல்லு. தி டுவெட் சாங், உன்னுடைய எனர்ஜி லெவல் ஃபஸ்ட் லைன் இருந்து கடைசி வரைக்கும் நீ வந்து அது இன்க்ரீஸ் ஆகினே இருந்தது, அது ஃபென்டாஸ்டிக். அதாவது நீ வந்து இங்கே இருந்த நம்ம டீம் கேப்டன்ஸ் கொடுத்த எனர்ஜி என்ன நீங்கள் பண்ணீங்க, அவள் அப்படி எல்லாமே மறந்து போய் பாடின மாதிரி இருந்தது எனக்கு. சச் எ ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ், யூ டிசர்வ் இட், தட்ஸ் இட். தேங்க் யூ சார். ரோஹிணி, ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பிடியோட ஒரு பிடிவாதத்தோட நம்ம வந்து இந்த மேடையில் எப்படி முன்னுக்கு போகணும்னு நீ காமிச்சிருக்க ரோஹிணி. அண்ட் ஃபார் தேட் ஐ வாண்ட் டு கிவ் யூ ஹக். தேங்க் யூ. Congratulations, can we hear it for Rohini? Nippon Paints odia colorful block shower vaangirukinga. Ellarkitta irundha standing ovation. Think amma must be really thrilled. Enga irukanga? Romba happy a irukku. Romba happy a irukku. Ana indha edathu nu saichirun sir avar nalla practice kuduthirundanga. Avlo avanga kooda chernu nalla idu panna saichirun sir ku thank you. Enak enna solra vaarthai illa. ரொம்ப நாள் உங்களுடைய பொண்ணு இந்த மேடையில் நல்லா பாடி ஒரு பெரிய பேர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது வந்து ரோஹிணிக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த ஒரு லெவலில் அப்படின்னு சொல்லலாம். வாட் அ மோமெண்ட் ஷீ இஸ் கிரியேட்டட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஜட்ஜஸ். ரோஹிணியை இன்னைக்கு இந்த லெவலில் ஸ்கூல் படிக்க வைக்கிறது சரி, எல்லா லெவல்லும் பண்ணுறது ஃப்ளாட்டோஸ் அகாடமி ஸ்கூல் ஓனர் அவங்க தான் பாட்டு கிளாஸ் ஃபீஸ் கட்டி அவங்க தான் படிக்க வச்சு பையனும் பிரிடிகிரி வேறு படிக்க வச்சு அவன் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்குறா ஜிஆர்டியில். அவங்க தான் இந்த லெவலுக்கு அந்த குழந்தைய நான் ஒவ்வொரு ரவுண்டு வரும்போதும் எனக்கு கூப்பிட்டு கேஷ் தந்து அவங்க அவங்க இல்லைன்னு நான் இல்லை இன்னைக்கு. அவங்க தான் இன்னைக்கு என் குழந்தை இந்த இந்த இடத்துக்கு கொண்டு நிற்க வச்சது அவங்க தான். அவங்களுக்கு 100 கோடி நன்றி சொன்னாலும் தீராது. என்னோட ஆயுஸ் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன் அண்ட் கிறிஸ்டா அவங்க ஃப்ளாட்டோஸ் அகாடமி ஓனரு அவங்க தான் கிளாஸுக்கெல்லாம் ஃபீஸ் கட்டி கர்நாடக கிளாஸுக்கும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க தான். நீ ஸ்கூல் வராட்டியும் பரவாயில்ல, உன்னால் முடியும், உனக்கு டேலண்ட் இருக்கு, நான் கொண்டு வரேன், என் குழந்தைகளை பண்ணாத உனக்கு நான் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லி அவங்க தான். ஹரிஹரன் சாருக்கும் மிஸ்ஸஸ் குக்கி ரெண்டு பேருக்கும் எங்க மூணு பேர் சார்பிலையும் எங்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க நீங்க பண்ற பெரிய விஷயம் கண்டிப்பா உங்க புண்ணியத்துல அவர் ரொம்ப பெரிய இடத்துல வருவான்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். உலகத்தில் வந்து எல்லாருமே அதிகமாக கஷ்டத்தை பற்றி தான் பேசுகிறோம் அண்ட் அதுதான் நிறைய விஷயங்களில் படிக்கிறோம். பட் இந்த எல்லா கஷ்டங்களுக்கு நடுவில் ஒரு சில நல்ல உள்ளங்கள் இருக்காங்க. அவங்க வந்து நிறைய குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த மாதிரியான டேலண்ட்ஸ் தான் இந்த மேடைக்கு அவங்க வந்து அனுப்பி வைக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மேடையில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னால தான், அவங்களுடைய திறமையில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ்னால தான். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலி ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த ஹோல் ஜேர்னி ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியரில் வந்து என்னோட பெஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து இப்போது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்டேன் அந்த 5 மினிட்ஸ் தான். இல்லை ஐ வாஸ் இன் அதர் வேர்ல்ட். ஆக்சுவலி அவங்க பாடின ஒரு ஒரு சங்கதியும் அந்த பர்ஃபெக்ஷன் இட் டுக் அஸ் டு அன் அதர் வேர்ல்ட். என்னைக்காவது அவங்கள மாதிரி பாடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. டெஃபினெட்லி
எனக்கு ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லணும், அது எப்பவுமே நான் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். இப்போ இவ்வளோ பேர் எல்லாரும் ரோஹிணி அவ்வளோ புகழ்ந்து பேசியாச்சு, அப்போ உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ டபுள் ஆச்சு. யூ ஹாவ் டு இந்த அந்த ஸ்டாண்டர்ட் கீப் அப் பண்ணணும். எப்போவுமே ரோஹிணி வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அது மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு பெரிய பொறுப்பு, அது இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு பையன் ரொம்ப அழகாக பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே க்ரியேட் பண்ணதே நாங்கள் எல்லாம் இவன் தான் வின் பண்ண போகிறோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். எல்லோரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்து நல்லா கைத்தட்டி எல்லோரும் ரொம்ப பாராட்டி பேசினாங்க. அதில் அவருக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சாங் அவர் ஒழுங்காக பாடாமல் வந்து ஃபர்ஸ்ட் இதில் எலிமினேட் ஆச்சு. ஸோ எப்போவுமே புகழ்ந்து பேசுகிறது நீங்கள் நான் தான் டாப் அப்படின்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம பாடும்போது நம்ம குறைகள் தான் நம்ம காதுக்கு முதல்ல வரணும், அப்போ தான் முன்னுக்கு வர முடியும். இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பாடுறதுல நமக்கு எப்போவுமே திருப்தி வரக்கூடாது. இன்னும் நல்லா பாடணும். நம்மளை விட சாதித்த பெரிய பெரிய சிங்கர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. ஒரே டேக்கில் நம்ம எல்லாம் இப்போ ரொம்ப வசதியாக ஒரு லைன் ரெண்டு லைன் பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். அது இல்லாமல் டைரக்டாக ஃபிலிமில் டஃப்பான சாங்ஸை ரன் த்ரூ பாடின பெரிய பெரிய மாமேதைகள் இருந்த ஒரு ஃபீல்டு இது. நம்ம எல்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் தூசி அவங்க முன்னாடி பார்த்தா. ஸோ எப்போவுமே அவங்க பண்ண சாதனை நம்ம எய்ம் வச்சு பாடினா தான் நமக்கு கொஞ்சமாவது ஒரு பர்ஃபெக்ஷன் லெவலுக்கு போக முடியும். அதனால் எப்போவுமே எல்லா பசங்களுக்காக வந்து நான் இதை சொல்கிறேன்.